சப்கோ நமஸ்கார் அனைவருக்கு வணக்கம் ஹலோ எவ்வளோன் வெல்கம் டு நாலேஜ் துனியா மதியம்மா பாட்டிய புஸ்தக்கம் நியூ பு சிலபஸில் வந்து நம்ம வந்து பாகு சிக்ஸ்த்தில் வந்து ரச்சனாவில் வந்து நைன்டீன்த் லெசனில் பார்க்க போகிறோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வச்சன் பத்திலேயே பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எடுத்துக்குங்க இது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மதியமா செகண்ட் பேப்பரில் வந்து என்ன இது வந்து சிக்ஸ்த்து ரோமனில் வருது மற்ற இதில் வந்து டென்னு கொடுப்பாங்க இதில் நீங்கள் நாலு அட்டன் பண்ணால் போதும் இதில் ஜென்டர்லையும் வந்து டென்னு கொடுப்பாங்க வசன்லேயும் வந்து டென்னு கொடுப்பாங்க நாலு நாள் எழுதினா போதும் ஃபோர் மார்க் இருக்குது இப்போ பார்க்கலாம் வஜன் பத்திலேயே வச்சன் பத்திலே அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரூல்ஸை வந்து மாத்து நம்ம மரம் மரங்கள் பை பைகள் பழம் பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை வந்து நம்ம பன்மைகளாக கொண்டு வரோம்ல அதுதான் வந்து வச்சன் பத்திரியன்னு சொல்கிறது இந்த இடத்துல இங்கே வந்து புல்லிங் சப்த புல்லிங் சப்த அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்பால் சொற்கள் அப்படின்றாங்க இங்கே வந்து மேலே குறிக்குது வந்து என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ உரிமை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் இப்போ பன்மையாக மாற்றணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா எல்லாமே நீங்கள் மனப்பாடம் செய்யணுன்ட்டு அவசியமே கிடையாது ஈஸியாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம அழகாக நம்ம எழுதலாம் ம் இப்போ பார்க்கலாம் ஆக்காரந்த் புள்ளிங் சப்தகுபட்சன் மே ஏகார்த்து மே பதல் ஹே அப்படின்னு வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆஹா ரந்த் ஆண் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆண் ஆண்டது என்ன எழுத்து நெடியில் வந்திருக்கு இந்த இடத்துல ஆகா ஆகார் ஆகார் ஆ கார் அப்படிங்குறதான் என்ன ஓசை நறுத்த இந்த இடத்துல வந்து ஆ ஓசை என்ன உடைய ரந்த் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இறுதி கடைசி நிறுத்தம் அதுதான் ஆஹா ரந்துன்னா ஆ ஓசையுடைய கடைசி எழுத்து இறுதியாக வரக்கூடிய புல்லிங் சப்த அப்படின்னா ஆண் பார் சொற்கள் புல்லிங்னு அந்த இடத்துல வந்து ஆண்பாளை குறிக்கும் இந்த இடத்துல ஆண் பால் சொற்கள் பகுவச்சன் பகுவச்சன் அப்படின்னு வந்து ஆண் பால் சொற்கள் பண்மையில் மாற்றுக நான் ஏ ஏக்காரந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க நான் ஏக்கார் ஏக்கா இந்த ஏன்ற ஓசை வரக்கூடிய கடைசியில் நான் கடைசியில் நான் பதில் ஜாத்தாகே அப்படின்றாங்க இந்த இடத்துல கடைசியில் வரக்கூடிய சொற்களாக மாறி விடுகிறது அப்படின்றாங்க பத்தல் வந்து மாறுறது இந்த இடத்துல ஏன்னா இங்கேருந்து ஆள எழுத்துல ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆள் ஆரம்பித்து ஏன்னு வந்து எங்கே முடியுதோ அந்த எழுத்தில் வந்து முடிகிறத நம்ம வந்து பார்த்து நம்ம அந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டோமா ஈஸியாக அந்த வேட்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க வச்சன் கொடுத்துருக்காங்க ஏக் வச்சன் அடுத்தது பக்குவச்சன் ஏக்கு வச்சனை வந்து உரிமை பக்குவச்சனா வந்து பண்மையில மாற்று ஒருமை வந்து பண்மையாக மாற்றுங்க லடுக்கே இங்க பாருங்க கான் வந்துருக்கு இங்க வேர்ட்ஸ் நீங்க படித்து பார்க்கணும் லடுக்கா அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து ஒரு சிறுவனை குடிக்குது ஆ சவுண்ட் வருது இந்த இடத்துல ஆகா ராந்தே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்மஸில் ஆகா ராந்த் அப்படிங்கும் போது ஆண் ஆர்ப அப்போ வந்து இந்த வேர்ட்ஸ்ல வந்து லடுக்கா ஆண் இந்த லாஸ்ட்ல வருது பார்த்தியா இந்த ஆண் வர எழுத்து வந்து எங்கே முடியணுமா நம்மளுக்கு ஏன்னு முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மஸில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் இந்த ராந்து ஏன்னு முடியணும் அப்படின்றாங்க அப்போ வந்து லடுக்கா லடுக்கே அப்போ சொல்லி பார்த்து இந்த கான் இங்கே வந்து ஆன்ற ஓசை வருது இங்கே வந்து ஏன்னு ஓசை வருது லடுக்கே அப்போ லடுக்கான ஒருவனை குறிக்கும் சிதான் லடுக்கே அப்படின்னா வந்து என்ன சிறுவன் சிறுவர்கள் அப்படின்னு பன்மையை குறிக்கிது அது நிறைய பேரை குறிக்கிது அதுதான் அப்போ ஏன்ற வந்து சவுண்டு ஓசை வருது இதுதான் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணும் ஓகே லடுக்கா லடுக்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கபடா கபடா அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸு ஆடைன்னு சொல்லுவான் அப்போ வந்து டாங் வந்து ஆ சவுண்டு வருது இந்த இடத்துல கபடே ஏ சவுண்டு ஏ சவுண்டு வருது இல்லை கபடே ஆடை ஆடைகள் மகிணா அப்போ இங்கே நான் அப்போ இந்த கடந்த வேர்ட்ஸில் வந்து லாஸ்ட்டில் தான் பார்க்கணும் இந்த இடத்துல இங்கே ரந்துன்னு பார்த்தா ஆக்கார் ரந்துங்கும்போது கடைசியில் தான் பார்க்க சொல்லியிருக்கான் அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது இப்போ இங்கே நான் ஆ அப்படிங்கும்போது சொல்லி பார்க்கணும் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் சொல்லி பார்த்ததும் அந்த சவுண்டு ஓர்சை வருதான்னு பார்க்கணும் அப்போ ஆ சவுண்டு வருது அப்போன்னா ஒரு மகினா அப்படின்னா வந்து மாதம் வருதோம் மகினே அப்படின்னா மாதங்கள் அப்போ இந்த நே நே அப்படிங்கும்போது ஏ சவுண்டு வருது மகினா மகினே கோடா கோடா அப்படிங்கும்போது எந்த இடத்துல குதிரை அப்போ கோடா ஆ சவுண்ட் வருது டாக் அப்போ வந்து கோடா குதிரை கோடே கோடேன்னு வந்து எந்த இடத்துல வந்து குதிரைகள் கம்ரா அப்போ ராக் வந்து ஆ சவுண்ட் இது கம்ரா கம்ரான்னா என்னது அரைன்னு அர்த்தம் ரூம் சொல்கிற அரை அறைகள் கம்ரே ஏ சவுண்ட் இருக்குது பைதா பைதான்னா வந்தது செடி ஆ சவுண்ட் இருக்குது பைதே பைதா பைதே நெக்ஸ்ட்டு ருப்பையா ஆசவுண்டு ருப்பையான பணம் ருப்பையே பணங்கள் பக்ரா ஆடு பக்ரே ஏ சவுண்ட் இருக்கு பக்ரே அப்படின்னா ஆடுகள் குத்தா குத்தானா நாய் ஆ சவுண்டு வந்து குத்தே ஏ சவுண்ட் இருந்தா குத்தேன்னா வந்து நாய்கள் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ்ல சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் பாருங்க ஆக்காரந்து புல்லிங் ஆனா ஆக்காரந்து புல்லிங் சப்த கோ சோட்டுகர் பாக்கி புல்லிங் சப்த பக்குவச்சன்மி அப்புனா ரூப் நகி பத்தில் அப்படின்னு ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனிங் சொல்கிறேன் பாருங்கள் ஆகார் ரந்து புல்லிங் சப்தக்கோ ஆ சப்தகோ சோட்கார் அப்படின்னா அந்த இடத்துக்கு இங்கே என்ன சொல்கிறேன்னா ஆ ஓசையுடைய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல கார்னா ஓசைன்னு அர்த்தம் ரந்துனால் வந்து இறுதியில் வர இழுத்துனா ஆ ஓசையுடைய என்ன கடைசியில் வரக்கூடிய ஆண்பார் பார் சொற்கள் இந்த புள்ளிங்கன்னா என்னது ஆண்பாலை குறிக்கு மேலே அப் சப்தன்னு சொற்கள் ஆண்பார் பார் சின்ன சொற்களில் வரக்கூடிய அண்ணா சொற்கள் வரக்கூடிய பாக்கி என்ன ம் பாக்கி புல்லிங் சப்த புல் ஆண்பார் பார் சொற்கள் பாக்கின்னா அந்த இடத்துல மீதி உள்ள ஆண்பார் பார் சொற்கள்னு சொல்றது பகுவச்சன்மை ம் பகுவச்சனா பன்மையில் அப்புனா ரூப்பு ரூப்பு நகி பத்திலத்தே அப்படின்னா என்ன சொல்கிறேன் மீதியுள்ள ஆண்பால் சொற்களை வந்து சாதாரணமாக நான் அப்புனா அப்புனா ரூப்பு நகி சாதாரணமாக நான் தன்னுடைய வடிவத்திலிருந்து அது மாறுவதில்லை அப்படின்றாங்க ரூப்பு நகி அது அது சாதாரணமாகவே தான் அப்படியே தான் இருக்கும் அது வந்து எதுவுமே அது மாறவே மாறாது அப்படின்றாங்க அதுதான் நகி நான் பத்திலத்தே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல புரியுதா இங்கே என்ன சொல்கிறேன் ஆ ஓசையுடைய கடைசியில் வரக்கூடிய ஆண் பார் சொற்களை மீதியுள்ள ஆண் பால் சொற்களில் சாதாரணமாக எல்லாம் எல்லாமே பண்மையில் தன்னுடைய வடிவத்திலிருந்து அது மாறுவதில்லை அப்படின்ற மாதிரி இந்த ஹெட்லைன்ஸில் மீனிங் கொடுத்துருக்காங்க ஏ கொஸ்டன் பகுவச்சன் ஏக்சன்னா வந்து ஒருமை பகுவட்சனா வந்து பண்மையில் கொடுத்துருக்காங்க இங்கே பாரு கொடுத்துருக்காங்க நான் பாலக் கொடுத்துருக்காங்க பாலக் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நான் சிறுவர் சொல்கிறோம் பாலக் அப்படின்னா சிறுவர்கள் இங்கே பாரு அப்படியே இருக்குது பார்த்தியா நம்ம மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஆ சவுண்டு வந்துச்சு என்ன வந்து நம்மளுக்கு ஆ சவுண்டு வந்தது அதே போல் ஏ சவுண்டில் வந்து நம்ம இறுதியில் நம்ம பார்த்தோம் லடுக்கா லடுக்கேன்னு ஏன் படிக்கிறப்பையும் அந்த சவுண்ட் இருந்துச்சு இங்கே வந்து பாத்தீங்களா எதுவுமே அந்த ஃபார்மாசி எதுவுமே கொடுக்கல இங்கே சாதாரணமாக அதே வடிவத்தில் எழுது அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க மா பாக்கினா மீதி உள்ள சொற்கள் எப்படி இருக்கோ அதே போல் அதே வடிவத்திலே எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ நீ பாலக் அப்படின்னா அந்த சிறுவர் பாலக் சிறுவர்கள் இங்கே இருக்கிறத அப்படியே அப்படியே நம்ம எடுத்து எழுதுறதுதான் அது நவுக்கர் நவுக்கர்னால் வந்து நான் வேலைக்காரர் நவ நவுக்கர் வேலைக்காரர்கள் அதே போல் மோர் மோர்னால் வந்து நம் மயில் மோர் மயில்கள் ஃபல் ஃபல்னால் வந்து பழம் ஃபல் பழங்கள் பாயி சகோதரர் பாயி சகோதரர்கள் நேதா நேதானா வந்து லீடர்ஸு லீடர் லீடர்கள் லீடர்னால் வந்து தலைவர் சொல்லுவாங்க தலைவர் தலைவர்கள் அத்தியாபாக்கு ஆசிரியர் அண்ணா அத்தியாபக் ஆசிரியர் ஆசிரியர்கள் பயல் பைலெலாம் வந்து எருது காலமாடு எருது எருதுகள் ஷேர் ஷேர்னது சிங்கம் ஷேர் ஷேர் சிங்கம் சிங்கங்கள் நான் வித்யார்த்தி வித்யார்த்தினா வந்து நம்ம மாணவர் நம் மாணவர்கள் ஆத்மி ஆத்மினா மனிதர் மனிதர்கள் அது தேவதா தேவதான கடவுள் தேவதா கடவுள் கடவுள்கள் கடவுள இரவென சொல்கிறோம் லேகக் லேகக்குன்னு வந்து எழுத்தாளர் லேகக் எழுத்தாளர்கள் கர் கர்ண வீடு கர் வீடுகள் பேடு மரம் மரங்கள் பேடு ஹாத்தி யானை யானைகள் ஹாத்தி யானைகள் டாக்கு டாக்கு அப்படின்னா வந்து கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரர்கள் டாக்கு தாதா தாதா அப்படின்னு தாதா அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம இவங்களை சொல்கிறாங்க தா தாத்தா சொல்கிறாங்க தாத்தா தாத்தாக்கள் அப்படின்ற மாதிரி இங்கே இப்போ இங்கே இருக்கிறது இந்த செகண்ட் ஃபார்முலாஸ்ல மேலே என்ன இருக்கும் இந்த அதே அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே எழுதுறது தான் அப்புறம் இந்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் அந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாக எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம் நம்ம புள்ளிங் சப்தை பார்த்தோம் ஆன் பார் சொற்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது யாரை பற்றி பார்க்குறோம் பெண் பார் சொற்கள் பற்றி பார்க்குறோம் ஸ்திரிலிங்க் சப்த அப்படின்னா அந்த இடத்துல யார் சொல்கிறாங்கன்னா பெண் பார் சொற்கள் அப்படின்றது ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இங்கே ஃபஸ்ட் லெட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் ஈல வந்திருக்கு இந்த இடத்துல ஈன்றது என்ன எழுத்து நெடியில் எழுத்து கொடுத்துருக்காங்க ஈகாரந்த் ஸ்திரிலிங்க் சப்தோக்கு ஈகாரந்த் பனா பனாக்கர் உஷ்கே சாத் பிரத்யா லகாக்கர் ப பகுவ்சன் பனாத் பனாத்தே ஹைன் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இ கார் ரந்த் அப்படின்னா இங்கேருந்து பெண் பார்ச்சொற்களை தெரிதா இப்போ ஓசையுடைய இப்போ நான் கார்னா வந்து ஓசைன்னு அர்த்தம் ரந்த் அப்படின்னா வந்து கடைசியில் ஒரு எழுத்து பெண் பார்ச்சொற்கள் அந்த இ ஓசையுடைய எழுத்துக்களை என்ன இஸ் ஸ்திரிலி ஸ்திரிலிங்க் சப்து அப்படின்னா பெண் பார் சொற்களை வந்து என்ன ஈ ஈ ஈ ஈ ஈ ஈகாரந்த் இங்கே என்ன பார்க்கணும்ப ஈகார்த் பனாக்கர் அப்படின்னா என்ன இங்கே இங்கே வந்து ஈயில் பார்க்கணும் இந்த இடத்துல தெரியுதா ஈ வந்து என்ன வருது இங்கே நெடியில் வந்து குரிலா மா சொறாங்க இந்த இடத்துல இங்கே ஈ வந்து குறி நெடியில் வந்து குரிலா மாத்துங்க அப்போ ஈகாரந்த் பனாக்கர் குரிலாக மாற்றி அதனுடன் சேர்ந்து உஸ்கே சாத் அப்படின்னா வந்து நான் அதன் அதனுடன் சேர்ந்து ம் யாம் பத்திய பத்திய லகாக்கர் பகுவச்சன் பனாதேகை இது அதுடன் சேர்ந்து இது வந்து பன்மை சொற்களாக மாற்றுகிறார்கள் பனாத்தே பனாத்தேகைன் அப்படின்னு புளூரல்ஸில் கொடுத்தது வந்து உரிமை வந்து பன்மையாக மாற்றுங்க நெடியில் வந்து குறியெலாம் மாற்றி எழுதுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்திரிலிங்க் அப்படின்னா பெண்பார் சொற்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏக்வச்சன் பகுவட்சன் ம் லடுக்கி லடுக்கி அப்படிம்போது இந்த இடத்துல வந்து ஏன்னா ஒரு கேலை குறிக்குது சிறுமி குறிக்குது அப்போ யாங் என்ன வருது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இங்கே ஈ ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்னர்ஸை பாருங்கள் இங்கே ஈ வந்திருக்கு இங்கே பண்ணா இந்த ஈ வந்து என்ன இது நெடியில் வந்து குறிலா மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லடுக்கி அப்படிங்கும் போது இந்த கீ இப்போ நெடியில் எடுத்து வந்திருக்கு இங்கே வந்து குறிலா மாத்துனு இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் சென்னா வந்து ஈ வந்திருக்கு ஈகார்தினம் குறியிலா மாத்துங்கன்றாங்க லடுக்கி லடுக்கி யாங் இப்போ இங்கே என்ன இருக்குது இப்போ இந்த பக்கம் வந்து இங்கேருந்து ரைட் சைடில் இருக்கிறது இங்கே வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும் இந்த கீயை போட்டு அதே அதேபோல் எதை சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உஸ்கே சாத் யாங் அந்த இந்த இந்த குறியெலாம் மாற்றிட்டு அதோட என்ன சேர்த்துணும் அப்படின்னா யாங் வந்து சேர்த்துங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க தான் லடுக்கி யாங் இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து போட்டு அந்த ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும் லடுக்கி லடுக்கியாங் போட்டு யாங் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் எல்லாத்திலையும் அந்த யாங் சேர்த்துணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஷாடி ஷாடின்னா வந்து புடவைன்னு அர்த்தம் புடவை புடவைகள் அது ஷாடி இது அந்த நெடியில் வந்துருக்கு அங்கே நான் ஷாடி ஆங் அப்போ நான் லெஃப்ட் சைடில் இங்கே இங்கே வந்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டில் நம்ம திருப்பிக்கணுது அப்படியே திருப்பி அந்த யாங் சேர்த்துக்கணும் அப்படிதான் புடவை புடவைகள் போல் ரோட்டி 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 ஆங் ரோட்டின்னா என்னது சப்பாத்தி சப்பாத்திகள் அந்த எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கேன் லெஃப்ட்டில் போட்டு திருப்பி அந்த யாங் சேர்த்திருக்கோம் அப்படிதான் அது கடி கடின்னா கடிகாரம் கடிகாரங்கள் கடியாங்கு கடிகாரங்கள் கலி கலினானது தெரு கலியாங்கு தெருக்கள் ஸ்ட்ரீட் சொல்கிற மாதிரில அது ராணி ராணியாங்கு ராணினா வந்து அரசி அண்ணா அரசி அரசியாங் அருங்குமாதிரி சொல்கிறோம் ராணி ராணியாங்கு நதி நதினானது ஆறு நதி நதியாங்கு குர்ஷி குர்ஷி அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நாற்காலி நாற்காலி என்ன நாற்காலி நாற்காலிகள் அது காடி காடின்னது வண்டி வண்டி காடி காடியாங்கு வண்டி வண்டிகள் அப்படின்ற மாதிரி இந்த தேர்டு ஃபார்முலாஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்க்கலாம் இப்போ அடுத்து அண்ணா அக்காரந்து மேலே என்ன பார்த்தோம் நம்ம வந்து ஆக்காரந்து நம்ம வந்து இதில் பார்த்தோம் புல்லிங் சப்தில் பார்த்தோம் ஆண் பாலில் இப்போ பெண் பால் வந்து ஏறு அக்காரந்துன்னு தான் கொடுத்துருக்கான் தெரியுதா அக்காரந்து ஸ்த்ரீலிங்க் சப்தக்கு அந்திம் ஆ கோ ஏ பத்தில் பதில் பக்குவச்சன் ரூப் மில் தாகே அப்படின்றாங்க இந்த இடத்துல இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆ என்ற அது சாதாரணமாக ஆ குறியில் எழுதி தான் வந்திருக்கு ஆனால் ஆ ஓசையுடைய கடைசியில் ஓசை ஆ என்ற ஓசையில் கடைசியில் ஒழிக்கின்ற ஸ்த்ரில்லிங் சப்து அப்படின்னு வந்து பெண்பாரொற்களில் இறுதி எழுத்தானா பெண்பார சொற்கள் என்னது கடைசின்னு அர்த்தம் அந்திம்னாலும் கடைசி தான் இறுதி எழுத்தான ஆ ஆ என்ற எழுத்தை ஏ என்ற ஓசையில் மாற்றுவதால் இந்த ஆ என்ற எழுத்தை வந்து என்ன இதில் பாட்டு மாற்ற நம்ம ஏ என்னது என்ற எழுத்துல வந்து ஏ மே என்ன பத்தில பத்திலே அப்படின்னா வந்து அந்த எழுத்து வந்து நம்ம என்ன மாற்றுவதால் பன்மை சொற்களாக நம்மளுக்கு கிடைக்கிறது பகுவச்சன் அப்படின்னா பன்மை சொற்கள்னு அர்த்தம் ஃப்ளூரல்ஸில் பகுவச்சன் ரூப்புனா வடிவன அந்த சொற்களாக மாறிவிடுகிறது மில்தா அப்படின்னா கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி இதுக்கு பொருள் ஏக்வச்சன் பகுவச்சன் ஒருமை பன்மை ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ராத்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ராத்து என்ன அப்போ இங்கே எப்படி நம்ம படிக்கிறது ராத் அப்படின்னா வந்து இரவுன்னு அர்த்தம் அப்போ தனியாக படிக்கிறப்ப வந்து நம்ம ரா தா எழுத்து படிக்கிற ரா தா ராத்து ஆனால் சே எழுத்து நம்ம வேட் சேர்த்து படிக்கிறப்போ அந்த தா வந்து என்ன படிக்கணும் நம்ம கடைசியில் வர எழுத்து எல்லாம் என்ன படி இந்த வந்து மெய்யெழுத்த ஆயிடும் ஒற்றெழுத்தாக மாறிடும் அப்போ அந்த தா வந்து நம்ம இத்தா மாத்துறோம் நம்ம அப்போ ராத்துன்னு படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் ராத்தின்னு வாசிக்கிறோம் ராத்தினா இரவு ராத்தேன் ராத்தேம் அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து இந்த தான்றது வந்து இத்து கூட்டல் இங்கே ஃபார்மலாஸில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இங்கே என்னங்க இருந்தோம் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஏ ஏம் கொடுத்துடா அப்போ வந்து இந்த தா வந்து என்ன பண்ண நம்ம வாசிக்கிறப்போ ரா இத்துன்னு படிப்பார் ராத்தின்னு படிக்கிறோம் அப்போ இத்துக்குட்டல் ஏம் சொல்லி நம்ம இத்து கூட்டல் ஏன் தேம் அப்படின்னு நம்ம வாசிப்போம் அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே வர கம்ரா கம் அது அதே போல் களம் கொடுத்துருக்காங்க கா களம்ன அந்த இடத்துல வந்து பெண்ணுன்னு அர்த்தம் அப்போ வந்து இந்த கடைசி வர எழுத்து தான் பார்க்கணும் இந்த மாவு வந்துருக்கு மாவு வந்து என்ன ஒற்றி எழுத்தாக மாறப்போ இம்மா மாறிடும் களம் நினைத்து பேனா அப்போ வந்து அப்போ அப்போ இந்த மா இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து என்ன இப்போ தாகு சொல்கிற மாதிரி இந்த மாவு என்ன சொல்லியிருக்கலாம் இம்முக்கூட்டல் என்ன ஏம் இம்மு குட்டில் ஏம் அப்படின்னு சொல்லி பண்ண அப்போ என்ன வரும் மேன் வரும் இந்த இடத்துல அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க புரியுதுதான் அப்போ இந்த ராத் ராத்தேம் அது களம் களமேம் அடுத்து ஷடக்கு ஷடக்குன்னு என்னது ரோடு பாதைன்னு சொல்லுவாங்க ரோடு நடந்து போகிற மாதிரி சடக்கு சடக்கு சடக்கேம் ஆங்கு கண் ஆங்கேன் என்ன அண்ணா கண் கண்கள் அடுத்த போல் பகன் என்ன கொடுத்த அந்த இடத்துல பகன் அந்த இடத்துல யார் இந்த இடத்துல வந்து நான் சகோதரி சகோதரிகள் பகனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கித்தாப் கித்தாபுனா வந்து புத்தகம் கித்தாபேன் காய் காயின பசு காயேம் இந்த இம்மு வரணும் காயேம் பசு பசுக்கள் தூக்கான் கடை துகானேம் கடைகள் தஸ்வீர் தஸ்வீர்னா வந்து இந்த ஃபோட்டோஸ் படம் படம் படம்லாம் இது அந்த அந்தது ஃபோட்டோ எடுக்கிறது தஸ்வீர் படம் புகைப்படங்கள்னு சொல்லுவாங்க தஸ்வீர் தஸ்வீர் தஸ்வீ ரேம் தஸ்வீ ரேம் அப்படின்னு படிக்கணும் தஸ்வீ ரேம் அப்படின்னா வந்து புகைப்படங்கள் அடுத்த ஃபார்முலாஸ் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாக்கி ஸ்த்ரீலிங் சப்தோம் சாத் ஏம் பிரதிய ல லகாக்கர் பகுவச்சன் பனாயா ஜாத்தாக ஜாத்தாகே அப்படின்றாங்க பாக்கி அப்படின்னா மீதமுள்ள ஸ்திரிலிங் சப்தம் அப்படின்னா பெண் பார்ச்சொற்கள் மீதமுள்ள பெண் பார்ச்சொற்களை பெண் பார்த்தியர் சாத் ஏங் ஏதா ஏங்கன்னா ஏங் பத்தியத்து அப்படின்னா இதில் இதில் லகாக்கர் அப்படின்னா ஏன்ற எழுத்தை வந்து என்ன பண்ண சேர்த்து பகுவச்சன் நான் பனாயா ஜாத்தாக பகுவட்சன் இது பண்மையாக மாற்றுக அப்படின்ற மாதிரி மீது உள்ள சொற்களை வந்து நீங்கள் வந்து இந்த ஏன்ற எழுத்தை சேர்த்திட்டு பன்மையாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏக்பச்சன் பகுவச்சன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லதா லதா அப்போ லதா அப்படிங்கும்போது இந்த இடத்துல எதை குறிக்கணும் கொடி இந்த மரம் மரத்தில் இந்த கொடிலாம் படந்து போதில்லை மரம் செடியில் அதுதான் கொடி கொடிகள் லதா ஏங் அடுத்து நெக்ஸ்ட் வந்து மாதா அம்மா மாதா ஏங் அம்மாக்கள் மாலா என்ன கொடுத்து மாலா என்ன மாலா ஏங்கு அப்போ இந்த ஏங்கு எடுத்து அப்படியே நீங்கள் அப்படியே அப்படியே எழுத வேண்டியது தான் அடுத்து கலா கலா ஏங்கு கலான்னா கலைகள் சொல்கிறது சிற்பக்கலை இந்த மாதிரி ஓவியங்களை கொடு கலா கலா ஏங்கு பார்சாலா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கள் பார்சாலா ஏங்கு அடுத்தது என்ன பாலா பாலானா சிறுமி என்ன பாலா ஏங்கு சிறுமிகள் அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை அப்படியே எடுத்து போட்டு இந்த ஏங்கிருந்து அப்படியே எடுத்து எழுதுங்க அந்த பாக்கி உள்ள இந்த எழுது சொற்கள் மீதியுள்ள சொற்களை வந்து அப்படியே எடுத்து எழுதுங்கன்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க குச்சு ஆனால் அப்பு அப்புவாத் சப்த சப்தப்பர் தியான் தே அப்படின்றாங்க இந்த இடத்துல குச்சு அப்படின்னா சில வி சில நான் விதிவிலக்குகளுக்கு சொற்களை பற்றி கவனம் செலுத்துவோம் தியானம் அந்த இடத்துல வந்து நான் கவனம்னு அர்த்தம் இது இந்த இந்த சொற்களை வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கவனம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மலா சொல்லியிருக்காங்க ஏக்வச்சன் பகுவச்சன் அப்படின்றாங்க இந்த இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நான் புடியா புடியா அப்படின்னா இந்த இடத்துல யார் என்ன சொல்கிறாங்கன்னா மூதாட்டி ம் மூதாட்டின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அதே மூதாட்டி மூதாட்டியாங் அப்போ வந்து இங்கே என்ன இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த குச்சு அந்த குச்சு அப்படிங்கும் போது இந்த வந்து அங்கே இருக்கிற சொற்களை வந்து அப்படியே எடுத்து எழுதிங்க இந்த யான் இந்த யான் எழுத்து வந்தாவேன்னு என்ன பண்ணு நீங்கள் மேலே வந்து இந்த சந்திரபிந்தி லட்டர்ஸ் மட்டும் போடணும் நீங்கள் இருக்கிறத எடுத்து அப்படியே எடுத்து எழுதி ஏன்னா சந்திரபிந்தில் லட்டர்ஸ் போட்டால் அவ்வளோதான் இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபார்மஸில் அந்த யான்ற வேர்ட்ஸ் எங்கே வந்தாலும் வேர்ட்ஸோட யா வந்துச்சா டக்குன்னு என்ன பண்ண அதை எடுத்து எழுதி மேலே நம்ம என்ன பண்ணணும் சந்திரபிந்து போட்டுருணும் அவ்வளோதான் இந்த ஃபார்முலாஸில் அதே பாரு புடியா மூதாட்டி மூதாட்டிகள் அதே போல் சிடியா சிடியானது பறவை பறவைகள் சிடியா சிடியா போட்டு மேலே சந்திர பிந்து போட்டிருக்காங்க அதே போல் குடியா குடியானா டாய் டாய்ஸு பொம்மை பொம்மை பொம்மைகள் குடியாஸ் குடியாங் அப்படிங்கும் போது வந்து பொம்மைகள்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி தன்யவாத் எங்கள் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நன்றி தன்யவாத்